டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கானது தமிழ் இலக்கியத்தில் இன்றைக்கி நம்ம பெரிய புராணம் அதான் பார்க்க போகிறோம். பெரிய புராணத்தை அருளியவர் சேக்கிழார். பெரிய புராணத்தை அருளியவர் சேக்கிழார். பெரிய புராணத்தை எழுதியவர் சேக்கிழார். இவர் தற்போதைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள குன்றத்தூரில் பிறந்தவர். ஸோ சேக்கிழார் பிறந்த ஊர் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குன்றத்தூர் அப்படின்ற ஊர். இவரது இயற்பெயர் அருண்மொழி தேவர். சேக்கிழாருடைய இயற்பெயர் அருண்மொழி தேவர். இவர் அனபாய சோழனிடம் தலைமை அமைச்சராய் திகழ்ந்தவர். அனபாய சோழன், சோழ அரசன் அனபாய சோழன் அவர்கிட்ட தலைமை அமைச்சராக இருந்தார். ஸோ சேக்கிழார் பிறந்த ஊர் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற குன்றத்தூர். இவருடைய இயற்பெயர் அருண்மொழி தேவர். இவர் வந்து அனபாய சோழனோட தலைமை அமைச்சராக இருந்திருக்கிறார். இவர் உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர். சேக்கிழாரனுடைய இன்னொரு பேர் அதாவது பட்டம் உத்தம சோழ பல்லவர். உத்தம சோழ பல்லவர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சேக்கிழார். இவரை தெய்வ சேக்கிழார் என்றும் தொண்டர் சீர் பரவலர் என்றும் போற்றுவர். தெய்வ சேக்கிழார், தொண்டர் சீர் பரவலர் அப்படின்லாம் இவரை சொல்லுவாங்க. இவருடைய காலம் பார்த்திங்கன்னா கிபி 12 ஆம் நூற்றாண்டு. ரொம்ப முக்கியமான கேள்வி எல்லாமே. தெய்வ சேக்கிழார், தொண்டர் சீர் பரவலர், உத்தம சோழ பல்லவர் இதெல்லாம் இவரோட பட்ட பேருங்க. நூற்குறிப்பு: தனியடியார் 63 தொகையடியார் 9 வரும் ஆக 72 சிவனடியார் ஆவார். ஸோ தனியடியார்கள் 63 அடியார்கள், 63 நாயன்மார்கள். தொகையடியார் பார்த்திங்கன்னா ஒரு 9 பேர், மொத்தம் 72 பேர் சிவனடியார்கள். அவ்வடியார்களின் வரலாற்றை கூறுவதால் பெருமை பெற்ற புராணம் என்னும் பொருளில் பெரிய புராணம் என்னும் பெயர் பெற்றது. ஸோ அடியார்களுடைய பெருமையை கூறுறதுனால பெரிய புராணம் அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு. மொத்தம் 63 நாயன்மார்கள், தொகையடியார் ஒரு 9 பேர், மொத்தம் 72 சிவனடியார்கள். ஸோ நாயன்மார்கள் எத்தனை பேர்ன்னு கேட்டால் 63 நாயன்மார்கள், அது பார்த்துக்கோங்க. நாயன்மார்கள் 63, 9 தொகையடியார், மொத்தம் 72 சிவனடியார்கள். இந்நூலுக்கு சேக்கிழார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம் என்பது. ஸோ சேக்கிழார் இந்த நூலுக்கு அவர் வச்ச பேர் திருத்தொண்டர் புராணம். அடிக்கடி கேட்கக்கூடிய க்வெஸ்டினு, சேக்கிழார் பெரிய புராணத்துக்கு சேக்கிழார் இட்ட பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. திருத்தொண்டர் புராணம், திருத்தொண்டர் புராணம். தில்லை நடராஜ பெருமான் உலகெல்லாம் என்று அடியெடுத்து கொடுக்க பாடப்பெற்றதெனவும் கூறுவர். ஸோ தில்லை நடராஜ பெருமான வந்து உலகெல்லாம் அப்படின்ற அடி எடுத்து கொடுத்ததா சொல்லுவாங்க. உலகெல்லாம் அப்படின்றது தில்லை நடராஜ பெருமான் எடுத்து கொடுத்த வரி. இவரது பாடல்கள் அனைத்தும் தெய்வ மனம் கமிழும் தன்மையுடையன. எல்லா பாடலுமே தெய்வ மனம் கமிழும் தன்மையுடையது. எனவே தான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவா என சேக்கிழார் பெருமானை புகழ்ந்துரைத்துள்ளார். ஸோ பக்தி சுவை சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிழாரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார், ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இது. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவா யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது சேக்கிழார் என்று புகழ்ந்தவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ரெண்டு க்வெஸ்சன் இருக்குது இதில். உலகம் உயிர் உடல் கடவுள், உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்பார் திரு வி கல்யாண சுந்தரனார். ஸோ பெரிய புராணத்தை கல்யாண சுந்தரனார் அவர்களும் புகழ்ந்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, உலகம் உயிர் கடவுள் மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம். மீனாட்சி சுந்தரனார் பார்த்தீங்கன்னாக்கா சேக்கிழார் புகழ்ந்திருக்கிறாரு. திருவிக்கா பார்த்தீங்கன்னா பெரிய புராணத்தை புகழ்ந்திருக்கிறார். உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் அப்படின்னு சொல்லிட்டு சேக்கிழார் பெருமாள் அருளியது பெரிய புராணம். தம் வீட்டில் உள்ள அனைத்து கொள்களுக்கும் திருநாவுக்கரசர் என பெயர் சூட்டியவர் வந்து அப்பூதி அடிகிறார். பக்தி சுவை சொட்ட சொட்ட பாடிய கவி உலவா யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் என்று பாடியவர் யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி உலவா என பாடியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். மேதி அப்படின்னா எருமை, அங்கனர் சிவன், சந்தம் அழகு, கோதில் குற்றமில்லாத.